வெல்கம் பேக் டு ஃபுட் ஏரியா திருநெல்வேலி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான கார்ன்ஃப்ளவர் வச்சு அல்வா எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கலருக்கு வேண்டி இன்றைக்கி நான் வாழையில எடுத்திருக்கேங்க. உடம்புக்கு வந்தாலும் வாழையில ரொம்பவே நல்லது, அல்வாவுக்கு வந்தாலும் க்ரீன் கலர் கொடுக்கும். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணால் நீங்கள் வந்தாலும் சேர்த்துக்கலாங்க, உங்கள் சாய்ஸ் தாங்க. நான் இன்னைக்கு வந்து வாழையில கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் எடுத்திருக்கேங்க. ஒரு கப் கார்ன்ஃப்ளவர்னா ஒரு கப் வந்து சுகர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக சுகர் தேவை அப்படின்னா 1.5 கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முந்திரி வந்துல கொஞ்சம் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம். இப்போ வாழையிலையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய் எப்படி நம்ம சாப்பிடுதமோ அதே மாதிரி வாழை இலையும் நம்ம சாப்பிடலாம். உடம்புக்கு வந்தில் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த வாழை இலையும் ரொம்பவே வந்ததில் மருத்துவ குணம் இருக்குது. இந்த அல்வா செய்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் அன்றைக்கி எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்தில் மைதா மாவு, கோதுமை மாவு இருந்தால் கூட நீங்கள் அதில் செய்யலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வாழை இலையை நம்ம தண்ணியில் வந்ததில் வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 1 கப் வந்தால மாவு எடுத்தோம் அப்படின்னா 3 கப்ஸ் வந்தால நம்ம தண்ணி வந்தால சேர்த்துக்கலாம். வாழை இலைய ஜாருக்கு மாத்தி நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வாழை இலைய ஜாருக்கு மாத்திட்டு 2 கப் வாட்டர் வந்தால நம்ம சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழை இலையில ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை சாப்பாட்டுல வந்தால நம்ம சேர்த்து வந்தோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வாழை இலைய பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் ஆட் பண்ணிவிட்டு வாழையில பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த ஜூஸை வந்து இல்லை மெஷர்மெண்ட்டு கப்பால் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. 2 கப் வாட்டர் வந்ததில் நம்ம சேர்த்துக்கலாம். எடுத்துருக்காங்க. 1 கப் மாவுனா 3 கப் வந்ததில் வாட்டர் வந்ததில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு மிஸ்கால வந்ததில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் வந்ததில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக கீ வந்ததில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீ ஹீட் ஆனவுடனே கொஞ்சம் முந்திரி வந்ததில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எதுனாலும் சேர்த்துக்கலாங்க, நம்ம சாய்ஸ் தான். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு வந்ததில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை கடாயில் வந்ததில் நம்ம சேர்த்துக்கலாம். 1.5 கப் சுகரை வந்ததில் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணா 1 கப் வந்ததில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம் வேண்டாங்க, மீடியம் ஃப்ளேம் வச்சா போதும். கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் அல்வா வந்ததில் 2 டேஸில் வந்ததில் நீங்கள் சாப்பிட்ருக்கங்க. 2 டேஸ்க்கு மேலே வந்ததில் இதை வைக்க வேண்டாம். அல்வா அப்போ தான் கொஞ்சம் வந்துட்டுங்க. கை எடுக்காமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ அல்வா அப்போ தான் நல்லாவே வந்துட்டுங்க. 2 டேபிள்ஸ்பூன்ஸ் கீ வந்ததில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அல்வா கோதுமை மாவு, மைதா மாவு வச்சு கூட நம்ம பண்ணலாங்க. கண்ணாடி மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு நம்ம செய்யலாம். வாழையில ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஃபுட் கலர் வந்ததில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியை நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, அல்வா வந்ததில் கடாயில் ஒட்டாமல் வந்துகிட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு 10 மினிட் வந்ததில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மோல்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கிண்டி வச்சுருந்த அல்வா வந்ததில் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நம்ம கிண்டி வச்சுருந்த அல்வாவை மோல்டில் வந்ததில் நம்ம மாற்றிட்டு ஒரு 1 ஹவர் வந்ததில் இருக்கட்டுங்க. செட் ஆகுதற்கு வந்ததில் ஒரு 1 ஹவர் ஆகும். 1 ஹவர் ஆன உடனே நம்ம கட் பண்ணி எடுத்தால் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்ததில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பூனை வச்சு மேலே நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். இந்த அல்வா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 ஹவர் ஆயிட்டுங்க. இப்போ பிளேட்டுக்கு வந்ததில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், வாழையிலையில் உள்ள அதே கலர், நேச்சுரல் கலர் அப்படியே வந்திருக்குங்க. இப்போ என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்ததில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அல்வா வந்ததில் நல்ல ஸ்பாஞ்சியாக வந்திருக்குங்க.
தாங்க ரொம்பவே டேஸ்டியான கார்ன்ஃப்ளவர் அல்வா ஈஸியாக முடிஞ்சிட்டு. மறக்காம நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.